அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆந்திராவில் பிரியாணி சாப்பிட சென்ற இளைஞர்களை நோட்டமிட்டு 400,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. பீமாவரம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரி ஒருவர் தன்னிடம் பணிபுரியும் இளைஞர்களிடம் 400,000 ரூபாய் பணத்தை கொடுத்து வங்கியில் டெபாசிட் செய்ய அறிவுறுத்தியுள்ளார். உணவு இடைவேளை நேரத்தில் அவர்கள் வங்கிக்கு சென்றதால் அரை மணி நேரம் கழித்து வருமாறு வங்கி ஊழியர் கூறியுள்ளார். அப்போது அந்த இளைஞர்கள் பணத்தை இருசக்கர வாகனத்தின் இருக்கைக்கு அடியில் வைத்துவிட்டு பிரியாணி சாப்பிட சென்றுள்ளனர். திரும்பி வந்து பார்த்தபோது பணம் கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வங்கியில் இருந்து பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் சாப்பிட சென்ற நேரத்தில் பணத்தை கொள்ளையடித்தது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.